நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மாடர்ன் சுவாமியோட விதி. இது எங்களோட பக்கத்துல இல்லையா, கோரிகள் வழியில மாடர்ன் இல்லை, ஒரு நாண தேவன் மட்டும்தான் இருக்கு. மாடர்ன் வந்து எனக்கு காட்டு பகுதியில இருந்து காணிக்காரங்க செய்யறது இந்த மாதிரி தான். அதோட அவங்க வைக்கிற படையில் நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து என்ன மாடனை அடிச்சு கேட்குறேன், மாடனை அப்படி இப்படி ஒன்றும் கிடைக்காது, கிடைக்குமேன்னு நான் சொல்கிறபடி முறைப்படி செய்தால் கண்டிப்பாக மாடன் உங்களை உடம்பில் வருதோ, அல்லாட்டி மாடனை வச்சு யூஸ் பண்ணல. முதல்ல வந்து மாடனோட மந்திரம் பார்க்கணும். ஓம் அகோர மாடா, சிம்மட்டி மாடா, சுடலியில் மாடா, பஞ்சாஷரத்தில் பிறந்த மகனே மாடா, என் வசம் வந்து நிற்க சிவாய நம, என் வசம் வந்து நிற்க சிவாய நம, சிம்மட்டி மாடா அகோர மாடா. இதுதான் இந்த மந்திரத்தோட ஒரு ஓம் மாடா அகோர மாடா சிம்மட்டி மாடா ஸ்மசான மாடா, என் வசம் வந்து நிற்க சிவாய நம, இல்லாட்டி நம சிவாய். இந்த மந்திரம் வச்சுதான் அவங்க யூஸ் பண்ற. இதுக்கு வந்து படையல் வந்து ஒரு சேனைப்பாலுன்னு சொல்லும். சேனைப்பாலுன்னு சொன்னா இந்த நம்ம தோபி துவைக்கிறவங்க யூஸ் பண்ற அந்த சீனாக்காரம் போட்ட அந்த தண்ணி, வெள்ளை கலர் தண்ணி. அப்புறம் மாம்சம் வந்து பொரிச்ச கோழி ஆடு இதெல்லாம் வைக்கக்கூடாது, பச்சை மாம்சம். ஏன்னா நிறைய பேர் அது பொரிச்ச கோழி, பொரிச்ச கோழின்னு வச்சா மாடம் வராது. இது பச்சை மாம்சம் வந்து உப்பு போட்டு மஞ்சள் போட்டு வேக பண்ணி நீங்கள் அதை படையில் வைக்கணும். அப்புறம் வந்து சுருட்டு, அப்புறம் வந்து இந்த கருவாடு மீன், மீன் பச்சையில் கருவாடு பண்ணுற அந்த கருவாடு மீன். அப்புறம் வந்து ஒரு எள்ளு கிடச்சுனா, ஏதாவது ஒரு எள்ளு கிடச்சிருந்தா அது வைக்கலாம். அப்புறம் வந்து ஒரு தேனில் வந்து மூணு பீஸு பொயில வச்சுட்டு அதில் முக்கி வச்சு அது வைக்கலாம். அப்புறம் பழம் பத்தி இதெல்லாம் அது சாதாரணமாக பழம் பொறி அவல் எல்லாமே வைக்கணும். இந்த செப்பரேட்டாக வைக்க வேண்டிய மாடனோட இந்த விஷயம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் சேனைப்பால் இல்லாமல் மாடனை கூப்பிட்டா ஒரு நாளைக்கும் வராது, எந்த மாடனும் வராது. இப்போ அதனால அது மாதிரி பொறிச்ச சிக்கன் மட்டன் வச்சுருந்தா கண்டிப்பாக எந்த மாடனும் கிடைக்காது, அதுவும் நீங்கள் கவனமாக இருக்கணும். இது ரெண்டும் ரொம்ப கவனமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மாடனை இந்த மந்திரம் யூஸ் பண்ணி நீங்கள் செய்தோம்னா கண்டிப்பாக வந்து மாடனை உங்களுக்கு கிடைக்கும். நான் அதுக்கு என் குரு மேலே சத்தியம். ஏன்னா பிகாஸ் அது நிறைய பேருக்கு அந்த மாடன் மந்திரம் இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துதேன். இது வந்து ஒரு அமாவாசையில் ஒரு மயானத்தில் வச்சு செய்தால் நல்லது, வீட்டில் வச்சு செய்யாமல் இருக்குன்னா. சின்ன பெண்கள் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் மாடனை வச்சு செய்யாமல் இருக்கிறது நல்லது, மயானத்தில் வச்சே செய்யலாம். 61 நாள் ஆகும் மாடனோட சித்தி சொல்கிறது. 61 நாளைக்கு இருந்தால மாடன் நமக்கு சித்தி ஆகணும். அது மாடன் சித்தியான 3 நாழிகையில் நமக்கு நினைச்ச காரியங்கள் நடக்கும். எதிரியே உச்சாரணம் பண்ணல, எது வேணாலும் சொல்லலை. இப்போ அது உச்சாரணம் அந்த காரியங்கள் எல்லாம் நான் அப்புறமா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கோ. ஏன்னா பிகாஸ் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் இல்லையா. ஏன்னா பிகாஸ் இது மாதிரி சொல்லித்தரும்போது ஏன்னா மேக்ஸிமம் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால், இல்லாட்டி என்னோட பேஜ் கேட்கறதுக்கு மேக்ஸிமம் ஆட்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு மந்திரங்கள் வெளியில் சொல்ல வரும். இல்லாட்டி வந்து கொஞ்சம் தான் ஆளுகள் என்ன கேட்க இருக்குன்னா நான் ரொம்ப ரகசியமான மந்திரங்கள் எதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரணும். அப்போ அது நானும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். இப்போ எனக்கும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் தேவை. பின் என்கரேஜ்மெண்ட்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து சில விஷயங்கள் சிலவங்க இப்போவும் புரியாமல் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கு. நான் சில விஷயங்கள் கொடுக்க வேண்டிய ஆளுகளுக்கு கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஓகே, அதில் எந்த தடையிலும் இல்லை. ஆனால் அதுக்கு என்ன கம்பல் பண்ணக்கூடாது. பிகாஸ் நிறைய பேர் கூப்பிட்டு கம்பல் பண்ணி த்ரெட்டன் பண்ணி அந்த மாதிரி ஒன்றும் வித்தியை கிடைக்காது. அப்புறம் என்னோடய குரு யார், அங்கே போனால் வித்தியை கிடைக்குமா, இங்கே கண்டிப்பாக நான் இன்னைக்கு ஒரு ஆள் கூப்பிட்டு போதும் ஏதோ இந்த காட்டுக்குள்ளால இந்த மங்காத்தா விளையாடுறதுக்கு ஏதாவது
கண்டிப்பா நான் அதை செய்து கொடுக்கறேன். ஏன்னா பிகாஸ் அது எனக்கு நியாயம் இல்லாத விஷயங்கள் நான் யாருக்கும் செய்து கொடுக்கறதில்லை. எனக்கு நியாயமா பெட்டா கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆளோட காசு லூஸ் பண்றது, வட்டிக்கு கொடுத்தோ சூது விளையாடியோ காசு லூஸ் பண்றதுக்கு நான் பொறுப்பு இல்லை. உங்களுக்கு நியாயமா பெட்டா நான் கண்டிப்பா, நீங்க கேட்காமலே நான் தெரிஞ்சே செய்யற ஒரு ஆள். அப்ப அதனால தேவ பண்ணி என்னை மன்னிக்கணும். நான் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களை என்கரேஜ் பண்றது எனக்கு விருப்பம் இல்லை. அதனால யாருக்காவது கோபம் இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஓகே, பட் நீங்க நியாயமான எந்த விஷயமும் நீங்க என்கிட்ட கேட்டா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கண்டிப்பா எனக்கு மனசுல பட்டுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லித்தேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.